தே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட கால் டீட்டெயில்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க டெலிட் பண்ணி தான் அந்த ஹிஸ்ட்ரி அவங்க டெலிட் பண்ணினால பேசிட்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுவாங்க ஸோ சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க ஸோ அதே நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியும் ஸோ வேறு லெவலில் ஒரு கிளிக் தான் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ப்ளஸ் வீடியோஸ் நம்ம போட்டுட்டோம் செவன் நைன்டி ஃபோர் சப்ஸ்கிரிப் நம்ம வந்து வந்துருக்கும் நான் வீடியோ பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபோர் நீங்கள் பார்க்கணும் நான் ரீச் பண்ணி போய் நினைக்கிறேன் ஸோ ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ கே வியூஸ் பேர்ச்சு அப்புறம் ஒரு ஃபைவ் வீடியோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன் கே தாண்டிடுச்சு வியூஸ் ஸோ யூ ஃபார் ஆல் நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தாண்டி இருக்குது நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் தாண்டி இருக்குது ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் கேவை நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நான் சொன்ன மாதிரி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அது தொட்டிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் அதை தொட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிவிஷன் தேடி வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா காலிசர் ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ உள்ளே ஒரு சில செட்டிங்ஸ்லாம் எப்போ எப்படி நான் சொல்லி தந்துறேன் உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா யூஸ் சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடு கொடுக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்போட டயல் பேட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃபோனோட பேட் யூஸ் பண்ணிணுன்னு கேட்பாங்க யூஸ் சிஸ்டம் டிஃபால்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபோனோட பேட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு சொல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க அலோ கேட்டால் அலோ கொடுத்துக்கோங்க ஸோ சொன்னோம் அலோவ் கொடுத்துக்கோங்க ஏன்னா இது ஒரு மொபைல்னால் அதை கேட்காதான் செய்வாங்க ஸோ ஒரு கால் பண்ணுற ஆப் அது ஸோ எல்லாமே கால் பண்ணிக்க முடியும் நீங்கள் எல்லா ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்து பிடிஎஃப் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ வேறு லெவல் ஆப்னே சொல்லுவேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் டயல் பேடு ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறது ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீடெயில் பண்ண கொட்டு தொட்டுட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்டு காம்பேரு காண்டக்ட்னா நம்ம காண்டாக்ட் எப்போயும் போல் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்போர்ட்டு மோஸ்ட் ஃப்ரீக்வன் கால்ஸு யார்கிட்ட நீங்கள் ரொம்ப நேரம் பேசிருக்கீங்க அதாவது இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் அந்த நம்பருக்குன்னு நீங்கள் எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க அப்படின்னு மாதிரி மொத்தமாக வரும் இன்கமிங் அவுட் கோயிங் தனி நேரம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ்போர்ட் கால் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இருக்கும் ஸோ இந்த ஃபில்டரை தொட்டுட்டு இதில் வந்து டேவா வீக்காக மந்த்தா யார்ன்றத பார்த்துக்கோங்க நான் வந்து வீக்கை கொடுத்துருக்கிறேன் ஸோ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்கை கொடுத்துட்டு சும்மா வச்சுக்கோ சும்மா வீக்கை கொடுத்துட்டு மந்த்னாலும் சரி வீக்கினாலும் சரி அது உங்கள் வீவம் நீங்கள் பா நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க கொடுத்துட்டு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் தொட்டுவிட்டு நீங்கள் வந்து டேட்டில் வேணால் மாற்றிக்கோங்க அது ரீசர் கொடுத்து நீங்கள் மாற்றினா போதும் ஸோ நான் எக்ஸாமுக்காக தான் நான் வச்சுட்டு இருக்கேன் நான் அப்படியே ரீசர் கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க நான் வந்து எக்ஸாமுக்காக தான் நான் அப்படியே வச்சுட்ருக்கேன் நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் வருது ஸோ ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து அதில் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஏப்ரல் டு டென்த் ஏப்ரல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸன் போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை தொட்டுவிட்டு அளவு கொடுத்துக்கோங்க அளவு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து எதில் சேவை அப்படின்னு கேட்கும் ஸோ சும்மா எதில் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ அதை வியூ கொடுத்துக்கோங்க வியூ கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகும் ஸோ உங்கள் மொபைலில் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் வேர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக வேர்ட் ஆப் எதாவது இருந்துச்சு ஈஸோ ஓப்பன் ஆகிக்கிறோம் ஸோ நான் நான் பேரெலாம் காட்ட முடியாது ஏன்னா பிரச்சனை இல்லை பேரெலாம் காட்ட முடியாது பேர் நம்பர்லாம் ஸோ தேதி சைடில் பார்த்தீங்கன்னா பேரெலாம் காமிச்சிருக்கும் ஸோ அதை காமிக்கலாம் ப்ளேட் பண்ணி இப்போ லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு டைமு டியூரேஷன் எவ்வளோ நான் பேசியிருக்கேன் எயிட் ஃபிஃப்டின் பிஎம் டுவெண்ட்டி ஒன் செகண்ட்ஸ் அவுட் கோயிங் இன்கமிங் எல்லாமே வேறு லெவலில் பிடிஎஃபாக காமிச்சிருவாங்க ஸோ வேறு இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கல ஸோ வேறு என்ன கொடுத்துருக்கான்ற பார்த்துலாம் வேறு வந்து காண்டாக்ட் பட்டு மோஸ்ட் அப்போ வந்து செட்டிங்ஸ் இருக்குது ஸோ இதில் இருந்து சிம் நம்பரு ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆப் ஷேர் பண்ணுறது ரேட் ஆப்பு ரீஸ்டோர் இம்போர்ட் பேக்கப் ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் கால் ரிப் கால் ரிப்போர்ட் அப்படின்றது தான் ஸோ இதை நீங்கள் யார் மொபைலில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து யார்கிட்டருந்து அந்த நம்பர் எடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்டருந்து அவங்க கால் ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க மொபைலில் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் ஒன் மினிட் போட்டு இது இன்ஸ்டால் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு விட்டுருங்க உங்கள் மொபைலிலேருந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது ஸோ அது வந்து உங்கள் மொபைலோட ஹிஸ்ட்ரி தான் காட்டும் உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் பண்ணால் மட்டும்தான் உங்களோட காட்டும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாதி பார்த்தவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ அதான் இப்போ தான் சொல்லியிருக்கேன் அதனால் உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் நீங்கள் பார்க்க போட்டிங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்போர் பண்ணிட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு திரும்பி போயிட்டு அதை அனுஷாக பண்ணி விட்ருங்க ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவேன் இது எதுக்காக ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அதை நான் சும்மா நான் டெய்லி போய் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா அவங்க டெலிட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ஹிஸ்ட்ரி அவங்க டெலிட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக காமிச்சிடும் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நிறைய பேர் வந்தால் டெலிட் பண்ணி விட்டுவாங்க நம்ம ஹிஸ்டரி பார்க்கலாம்னு ஆனால் அப்படிலாம் இல்லை டெலிட் பண்ணாலும் அது காம்ஸ்ட்டு தான் இருக்குது இந்த ஒரு ஆப் மூலியமாக நிறையா ஆப் இருக்குது இந்த மாதிரி இந்த ஆப் எனக்கு நல்ல ஆப் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் இந்த ஆப்பை பற்றி போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சி எனக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கு ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும் செவன் நைன்ட்டி ஃபோர் வந்துருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் சாரி எயிட் நம்ம டக்குன்னு வந்து ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ மாதிரி சொல்கிறேன் நம்ம வந்து டக்குன்னு ரீச் பண்ணுவோம் நினைக்கிறேன் தௌசண்ட் ரீச் பண்ணணும் ஸோ கீப் சப்படிங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேலை பெல் கட்ட கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்